ஹே கைஸ் வெல்கம் டு சீசன் அதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள் டேட் ரெக்கனிங் பார்ட் 1 படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் எந்த ஸ்பாய்லர்ஸும் இருக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு பொறுத்தமான சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு. இது வந்து 90s ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, பிரிட்டிஷ் ஏஜென்ட் ஜேம்ஸ் பாண்ட்னு ஒன்று இருக்கும்போது அமெரிக்கன் ஏஜென்ட்டுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸில் பார்த்த படம் வந்து MI2 தான். அது அந்த விசிஆர் போய் விசிடி வந்த டைம், அது விசிடி வந்த புதுசு அது. அந்த டைம் தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். அப்போவே வந்து ரொம்ப பிடிச்சது. எத்தனை வயசு, ஒரு 8 தான் இருக்கும் எனக்கு அந்த டைமில். அப்போவே ரொம்ப பிடிச்சது. அதில் வர அந்த மாஸ்க் ரிவீல் சீனு, ஸ்லோ மோஷன் அந்த புறா பறக்கிற சீன்லாம் அப்போவே அந்த வயசுலேயே ஃபயர் விட்டது. ஸோ அதோட லைக்னஸ் தான் MI3 MI4 எல்லாம் தொடர்ந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபோர்த்து பார்ட்டான கோஸ்ட் ப்ரோட்டோகாலே இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பீக்கு அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்த ரோக் நேஷனும் ஃபாலோ அவுட்டும் வந்து என்னை வந்து அந்த கோஸ்ட் ப்ரோட்டோகால் அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. ஆனால் இந்த டெட் ரெக்கனிங் பார்ட் 1 வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால் அளவுக்கு இல்லைனாலும் அது க்ளோஸ் டு தட் அந்த லெவலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. கோஸ்ட் ப்ரோட்டோகால் ஏன் பீக் அடிச்சதுன்னு சொன்னேன்னா, அந்த படத்தில் தான் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை மாற்றி அமைச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணாங்க. அந்த மாஸ்க் போடுறது அவுக்கிறது அந்த சீன்லாம் வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகாலில் வராது. அதில் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு அதை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டெட் ரெக்கனிங்லேயும் கொஞ்சம் இன்னிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் பார்க்காத வில்லன், ரொம்பவே பவர்ஃபுல்லான வில்லன், எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வில்லன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுவே வந்து இந்த படத்துக்கு இந்த கதைக்கு வந்து சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லவே வேணாம், விறுவிறுப்பாக தான் இருந்தது. தேர்ட் ஆக்ட் மட்டும் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக எடுத்த மாதிரி இருந்தது. டாம் க்ரூஸோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. கூட நடித்தவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் கிறிஸ்டோஃபர் மெக்வேரியோட 3வது மிஷன் இம்பாசிபிள் படம் இது. இவங்களோட ரெண்டு பேரோட காம்போ வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் ஸ்டில் பிராட் பேர்டோட அந்த கோஸ்ட் ப்ரோட்டோகால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோட் மூவி. பிஜிஎம் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிஜிஎம் இன் த வேர்ல்டு. நாம அடிக்கடி கேட்கறது தமிழ் சினிமாலேயே நிறைய தடவை நிறைய வெர்ஷன்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பிஜிஎம். அது மட்டும் இல்லாம சித்தூர் பால் கோவான்னு சின்ன வயசுல ஒரு வண்டி வரும். அந்த வண்டி அந்த பால் கோவா விற்கும் போது பேக்ரவுண்ட்ல இந்த பிஜிஎமோட தான் குழந்தை முதல் பெரியோர் வரை விரும்பி சாப்பிடுவது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பால் கோவா விற்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிஜிஎம் வந்து நம்ம சைல்டுஹுட்டோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பிஜிஎம். இந்த படத்திலையும் அதை டிஃப்ரெண்டான வேரியேஷன்ல சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கரெக்டான இடத்துல எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சிருந்தாங்க. படத்துல நெகட்டிவ்னு பெருசா இல்ல, பட் சொல்லணும்னா ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். வில்லன் வந்து ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா படத்துல காமிச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கணும். ஹீரோவுக்காக வில்லனை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த வில்லனை வந்து நம்ம நிறைய வெப் சீரிஸ்ல பாத்திருப்போம். நான் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். அது ரிவீலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓபனிங் சீன்லயே அந்த ரிவீல் நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க பாருங்க. கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் இருந்தது வில்லனை. மேபி செகண்ட் பார்ட்ல ஃபுல் கேபபிலிட்டியும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேர்ட் ஆக்ட் கொஞ்சம் டிராகியா இருந்ததுன்னு சொன்னால அதுல வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் நாம ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸை நீங்க ஒரு கேமரா இருந்திருந்தீங்கன்னா அன்சார்ட்டட் 2லயே வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். எக்ஸாக்டா அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க இந்த படத்துல. ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த கேமை விளையாடி இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ராகியாக தான் தெரியும். இன்னும் சில பேருக்கு வந்து கிரிப்பிங்காக தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவ்ஸ். அதுவும் சொல்லணும்னு சொல்கிறேன், ஓவரால் மூவி வந்து வேறு லெவல், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐமேக்ஸ்க்கு காசு செலவு பண்ண வேணாம், நீங்கள் நார்மலாகவே நார்மல் ஸ்க்ரீன்லேயே போய் பாருங்கள். ஓப்பன் ஹைமருக்கு வந்து ஐமேக்ஸுக்கு காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சாரி ஃபார் த லேட் ரிவ்யூ, நேற்று FDFS மிஸ் ஆகிடுச்சு, ஈவினிங் ஷோ தான் பார்த்தேன், அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பை.